பார்த்து சொல்றதில்ல, இவன் பெரிய கில்லாடி, நம்ம தொழிலுக்கு உபயோகமா இருக்குமேன்னு அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். பையன் நம்மளை காட்டி கொடுத்துட்டான்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்மளை காட்டி கொடுக்க நினைச்சானே சுருளிமல்ல, அவனை கொன்னு பொணத்தை புதருக்கு மேல போட்டு வச்சிருக்கேன், அவனை கொண்டது தான் தான் நினைச்சிட்டு இருக்கான். ஓ ஏய், எங்க கூட இங்க இருக்கிறியா இல்ல எங்க ஆளை கொண்டதுக்காக ஜெயிலுக்கு போறியா? நான் இங்கே இருக்கேன், என்ன ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க. சபாஷ், குழச்சுக்கூடா. ஒரு மாதிரியா இருக்கீங்க. எனக்கு தெரியும், உங்க தம்பி பத்தி தானே நினைச்சுக்கிட்டீங்க. அன்னைக்கு நான் அவனை துப்பாக்கியால சுட்டது ஆறி தளம்பா இருக்கும். அந்த நிகழ்ச்சி என் மனசுல ஆறாத காயமா இன்னும் இருக்கு. இத பத்தி நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க. நான் செய்த குற்றத்துக்கு அவன் பெரிய சுமந்துகிட்டான். குற்றவாளி தலையிலிருந்து நடக்கிற நிரபராதி தலைமறைவா இருக்கிறான். அது நீங்க தெரிஞ்சு செய்த தப்பு இல்லையே. அப்படி நினைச்சுதான் மனசை தேர்த்திக்கிறது. லட்சுமி, நான் சாகிறதுக்குள்ள ஒரு நாள் அவனை சந்திச்சே ஆகணும். அதனாலதான் அவன் வயசுல யார பார்த்தாலும் தோளை தொட்டு பாக்குறேன். அந்த தழும்பு தட்டுப்படாதாங்க. கடவுள் நிச்சயமா அவரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு, கவலையே படாதீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு லட்சுமி. சரி, கமிஷன் ஆபீஸ்ல கான்பரன்ஸ் இருக்கு, புறப்படுறேன். பாபு டாடா பை. அப்பா யார பத்திமா பேசிட்டு போறாரு? உன் சித்தப்பாவை பத்தி. சித்தப்பாவா? ஆமாடா, அவரு சின்ன வயசுலயே காணாம போயிட்டாரு. அவரை பத்தி தான் உங்க அப்பா கவலைப்பட்டு இருக்கு. சித்தப்பா பேர் என்னம்மா? கோபிநாத். அவன் மூளை கம்ப்யூட்டரையும் மிஞ்சிடும். இருட்டுல கூட அவனுக்கு கண்ணு தெரியும், எறும்புற சத்தம் கூட அவனுக்கு கேட்கும். பயங்கரமான புத்திசாலி, ஆனா பக்கா கிரிமினல். தண்டனை முடிஞ்சு அவன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறான். அவனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகத்தான் சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களை எல்லாம் இங்க வரவழைச்சிருக்கேன். மிஸ்டர் சேகர், அவனை நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கையெழுத்த போடு. என்ன சார் இது, எனக்கு புதுசா பேனா கொடுக்குறீங்க? என்ன மறந்துட்டீங்களா? விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. என்ன பண்ணுங்க சார், பின்னா ஒரு ஒட்டடியா இருக்கு, வின் பண்ணுவேங்க சார். அதுதாங்க சொத்து. ஆல் ரைட் கோபி, நான் கவனிச்சுக்கிறேன். கவனி, நீ போயிட்டு வா, நான் வரேன். தீப்பட்டு அடிப்பா. மிஸ்டர், மீட்டர் துட்டு. நீங்க போலீஸ் ஆபீசர் எனக்கு தெரியும். மீட்டர் துட்டு நான் சொன்னேன் சொல்லி உங்க டிபார்ட்மெண்ட்லயே கேளுங்க, கொடுப்பான். நினைக்கிறேன் பரவாயில்ல.
வாட்டு குடுக்கலன்னா வேட்டு கிளம்பும், எப்படி வசதி? எல்லாம் தேறி விளையாடுறோம். Badges, please. Thank you. Good evening. Hi. என்ன ஆனா அந்த செய்தி? கை கொடுத்தாச்சு. திட்டத்தை சொல்லட்டுமா? இப்பதான் வெளியே வந்திருக்கேன், அதுக்குள்ள திட்டமா? அதுக்குள்ள கோழி ஆயிட்டிய? கோழியா? நானா? இவ்வளவு நாள் உள்ள இருந்தே வெறுத்து போச்சு. விஷயத்த சொல்லுங்க. இதுதான் ராஜா பேங்க் இருக்கிற இடத்துடைய பிளான். இந்த பேங்க் நாம கொள்ளை அடிச்சிட்டோம்னா நாம எல்லாருமே ராஜாக்கள் தான். இதுக்குள்ள போறதுக்கு ஒரே வழி இந்த பாதாள சாக்கடை தான். தப்புல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, 24 மணி நேரம் அங்க காவல் இருப்பாங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவுறதுல தான் அவன் சாமர்த்தியம் இருக்கு. நாளைக்கு பேங்க் விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கே இந்த காரியத்தை நாம முடிச்சாங்க. நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த புடி போட. ரத்தி மாதிரி இருக்கு. எங்க தங்க இருக்க? சந்தப்பேட்டையில. வசதியான இடம் தான். ராத்திரி குற சரி, நான் செய்யறேன். அப்பா, ஆனா ஒண்ணு, நீ குடுக்கிற பணத்துக்காக நான் இதை ஒத்துக்கல. சாரை பார்த்து ஒத்துக்கிட்டியா? ஒரு வகையில அதுவும் உண்மைதான். ஒரு வகையில என்ன? காலையில உன்னை பார்த்ததும் நான் நினைச்சேன், அந்த நாகப்ப நடக்கிற சரியான ஆளு நீதான். யார் அந்த நாகப்பா? எங்க ஊர் ஆட்டி படைக்கிற ஒரு நாகப்பாம்பு. அவனுடைய கொடுமைகள் உன்னால் அடக்க முடியும்னு நினைச்சுதான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். அவ்வளவுதானே? இந்த மாதிரி பாம்புகளை நிறைய பாத்திருக்கேன். அவனை எனக்கு ஒரு வாட்டி காமி. அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி இருந்தாலும் ஒரு கை பாத்துக்கிறேன். என்ன? ஆமா, நீ எந்த பேங்க் சொல்ற? அங்க நான் என்ன செய்யணும் சொல்ற? ராஜா பேங்க் இருக்குல்ல, ராஜா பேங்க். அதுக்கு முன்னாலே நீ வழக்கம் போல தீண்டக 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 ஆடிக்கிட்டே இரு. அங்க ஒரு செகுப்பு கார் வரும், ரெண்டு பேர் தொப்பி வச்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்க என் தோஸ்துக்கு. அவங்க ஆடுன்னு ஆடு, ஓடுன்னு ஓடு. அவ்வளவுதானா? இருக்கு இருக்கு, அவசரப்படாத. கேளு, இந்த பெட்டி இருக்குல்ல, இந்த பெட்டி ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள நான் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ நான் சொல்றேன்.
கோபி, அரெஸ்ட் ஹிம். Come on.